கைஸ், வெல்கம் டு வேதமுறை. ஸோ இன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன மாதிரியான ஒரு சூப்பரான ஆரோக்கிய தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு முகம் என்னதான் அழகாக இருந்துச்சு, நிறமாக இருந்துச்சு அப்படி இருந்தால் கூட கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா கரு வளையங்கள் இருக்கும். ஒரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜுவல்லரி ஐட்டங்கள்னாலேயோ இல்லை சம்திங் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் காஸ்டியூம் இந்த மாதிரியான பொருட்கள்னால நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கழுத்தில் கருமை அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்தை நீக்கிறதுக்கான ஒரு அருமையான சூப்பரான ஹோம் டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு மூலமா உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கழுத்து பகுதியில் கருமை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே, நாம இப்ப அதை பத்தி தொடர்ச்சியா வீடியோல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்மளோட சேனலை நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனலை உடனடியா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, நிறைய பேருக்கு இந்த கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய கருமை வந்து ஒரு அழகை கெடுக்கிற வகையில இருக்கும். முகம் ஒரு கலரா இருக்கும், கழுத்து ஒரு கலரா இருக்கும். சோ பாக்குறவங்களே கேட்டுருவாங்க, அப்ப நீ முகத்துக்கு மட்டும் மேக்கப் போட்டிருக்க, உன்னோட கழுத்து கலர் தான் உன்னோட ஒரிஜினல் கலர், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து வெளிப்படையா கேட்கவும் செஞ்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய வகைகளில் அந்த கழுத்து கருமை நீக்கிறதுக்கான சில இயற்கையான குறிப்புகளை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனை பயன்படுத்தி உங்களோட கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய கருமையை நீங்கள் நீக்கிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை. ஸோ கத்தாழை ஜெல்லில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஏராளமாக நிறைஞ்சு காணப்படுது. மேலும் இது ஒரு சிறந்த ஸ்கின் டோனர், ஸ்கின் லைட்டனர் கூட நம்ம சொல்லலாம். எனவே இந்த கத்தாழை ஜெல்ல எடுத்து கழுத்துல தடவி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு வெதுவெதுப்பான நீர்ல உங்களோட கழுத்து பகுதியை நீங்க கழுவணும். இல்லைனா இரவு படுக்கும் போது கத்தாழை ஜெல்ல கழுத்துல தடவி இரவு முழுவதும் ஊற வச்சு மறுநாள் காலையில நீங்க இந்த கத்தாழை ஜெல்ல உங்களோட கழுத்து பகுதியில இருந்து கழுவலாம். அப்படி நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். சோ நீங்களே அந்த பிளாக்னஸ் வந்து குறையறத ஈஸியா வந்து பாப்பீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழ சாறு. இதுல பாதி எலுமிச்சம்பழத்தை ரெண்டா கட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சாரை பிழிஞ்சு சிறிது தண்ணீர் கலந்து கழுத்துல நீங்க தடவி ஒரு 10 நிமிஷம் நீங்க நல்லா அதை ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு தினமும் இந்த மாதிரி நீங்க அதாவது ப்ளீச்சிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்களோட கழுத்து பகுதியில லைட்டா மசாஜ் பண்ணி அந்த கருமைகள் மேல நீங்க சோ அதை வந்து அப்படி நீங்க கழுவுனீங்க அப்படின்னா கழுத்து கருமையானது கரைஞ்சிரும். அப்புறம் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காய் அப்படிங்கிறதும் சருமத்தில் உள்ள இறந்த செல்களை நீக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். எனவே வெள்ளரிக்காய் சாறு மற்றும் எலுமிச்சம்பழ சாறை சரி சம அளவு எடுத்து ஒன்றாக கலந்து கழுத்துல தடவி ஒரு 10 நிமிஷம் நீங்க ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கழுத்து கருமையானது வேகமா கரைய ஆரம்பிச்சிடும். அடுத்து நாலாவதுல என்ன மெயினான பொருள் பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா, அதாவது சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பச்சோடா, மாவுலாம் புளிச்சு சப்புனா யூஸ் பண்ண முடியும் அந்த சோடா, அத ஒரு 4 to 5 tablespoons பேக்கிங் சோடாவை 1 tablespoon நீருடன் கலந்து பேஸ்ட் போல செஞ்சு கழுத்துல தடவி அதை நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து நீரை வச்சு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மற்றும் கருமைகள் வந்து கண்டிப்பா வெளியேற்றப்பட்டு கழுத்து கருமையானது கரைந்து காணாமலே போகும். அடுத்து 5வது பாத்தீங்கன்னா தேன்.